நம்ம நண்பர்கள் எல்லாம் கோயம்புத்தூர், திருச்சி, தமிழ்நாட்டில் அங்கேருந்து எல்லா இடத்துலையும் நான் கால் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் சுற்றி சுற்றி சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் வருது. அதை வந்து அதை தெளிவுபடுத்தலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். உலகத்தில், வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்கோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் 100க்கு 100 ரெஸ்பான்சிபிள். ஓகே, எல்லாருமே கையை காட்டிட்டு அழிகிறாங்க. ஓகே, கவர்மெண்ட்டை கையை காட்டிட்டு, அம்மா கையை காட்டிட்டு, அப்பா கையை காட்டிட்டு, பொண்டடி, ஃபேமிலி, அண்ணன், தம்பி, படிப்பு, சொந்தக்காரங்க, சொக்காரங்க, படிப்பை படித்த ஸ்கூலு, இருக்க ஊர், எதுவுமே நீங்கள் கையை காட்ட முடியாது. நீங்கள் என்ன கையை காட்டி இட்ஸ் 4 o'clock ஏமாற்றிட்டு அழையுதீங்களோ, அல்லது சோம்பேறித்தனத்தில் கையை காட்டிட்டு நழுவுறது, ஏதோ நம்ம நடுவில் மாதிரி மற்றவங்களாம் தப்பு, அவனால் தான் என் நாசமும் போச்சு, இவனால் தான் நாசமும் போச்சு, இவளால் தான் நாசமும் போச்சு, இந்த கதையெல்லாம் விட்டுட்டு அழைய முடியாது. ஓகே, ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நிலமையில் இருக்கீங்களோ, உங்கள் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. பணம் இல்லாமல் பிச்சை எடுத்து அழைதிங்களா, நீங்கள் தான் பொறுப்பு. தண்ணி அடிச்சுட்டு நொந்து போய் அழைதிங்களா, நீங்கள் தான் பொறுப்பு. நல்ல ஒய்ஃப் இல்லை அமைய, நல்ல ஒய்ஃப் அமையிலையோ, அல்லது நல்ல ஹஸ்பண்ட் அமையிலையோ, உங்களுக்கு நல்ல பேரண்ட்ஸ் இல்லையோ, என்ன கதையை அணையாலும் நீங்கள் தான் பொறுப்பு. எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கலாம். ஓகே, அமைஞ்சதுன்னா, தப்பாக அமைஞ்சாலும் அதை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, எல்லாம் பண்ணலாம். இந்த கையை காட்டுற விஷயத்தை விட்டுருங்க, இதோட அதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். அவங்களால எப்படியாச்சு, எந்த எந்த கதையும் கிடையாது. இப்போ நண்பர் ஃபோன் பண்ணார், அவர் பேரை சொல்ல விரும்புகிற, என்னோடய அவங்க 1 மாதம் ஆச்சு வேலைக்கு போகல, வேலை தேடிட்டுருக்கேன், உறவுக்காரங்க யாரும் மதிக்க மாட்டேக்காங்க, நான் மேலே யாருன்னா கீழே தள்ளி விட்டுறதாங்க, வேறு எல்லாருக்கும் வேலை சொல்லி கிடையாதா, உங்களை கீழே தள்ளி விட்றதான் உங்களுக்கு வேலையா, அவன் அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கான், உங்களை கிளி தள்ளுதுன்னு அவனுக்காக தான் வாழ்க்கை லட்சியம், உங்களுக்கு கிளி தள்ளி விட்டேன்னு. அவன் அவன் வேலையை பார்த்துட்டுருக்கான், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. ஓகே, ஸோ நான் மேனேஜர் மேலே தப்பு, கம்பெனி மேலே தப்பு, சம்பளம் கூட்டித்தர மாட்டேக்கான், சம்பளம் கூட்டித்தரணுன்னா அதுக்கு உங்கள்கிட்ட தப்பு, உன்கிட்ட என்ன திறமை வச்சுருக்கீங்க உங்களை கூட்டித்தரதுக்கு, உங்களை விட்டுட்டு போகணுன்னா பயப்படணும், நான் விட்டுட்டு போகிறேன்னா ஏன் தம்பி ஓடாத, என்ன வேணும், சம்பளம் கூட்டித்தரணும்னு நான் வைக்கிறேன், மேனேஜர் ஆக்கணும், ஏன் யாருமே வேலையில் சேர்ந்து பெரிய பெரிய ஆளு சம்பாதிக்கலாம் ஆகலையா. தெளிவாக சொல்கிற, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. ஓகே, சம்பளம் கூடலை, ஒய்ஃபு சண்டை போடுறாங்க, அம்மா சண்டை போடுது, அப்பா திட்டுதாரு, நீங்கள் தான் பொறுப்பு. மகன் சரியில்லையா, அப்போ தான் பொறுப்பு. ஓகே, தங்கி சரியில்லையா, அண்ணன் தான் பொறுப்பு. என்றைக்கு நீங்கள் அந்த பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்களோ, நான் என்னால் இவ்வளோ தில்லு தென்னாவிட்டா என்னால் பேச முடியும், ஏன்னா வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. என்றைக்கு நான் அந்த விஷயத்தை வந்து நான் பொறுப்புன்னு எடுத்துக்கிட்டேனோ, அன்றைக்கி தான் என் வாழ்க்கையில் முன்னேற்ற ஆரம்பிச்சிச்சு, நான் எல்லாத்தையும் மாற்ற ஆரம்பித்தேன். அது மாமியாராக இருந்தால் சரி, மாமனார் விட்டுரு, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அப்பா, என் வாழ்க்கை, என் பணம், என் ஸ்டைலு, நான் என்ன ஒய்ஃபு கூட சண்டை போட்டுட்ருக்காங்களோ அவங்கள சரி பண்ணுறது, எல்லா விஷயத்துக்கும் என்றைக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டனோ, 100க்கு 100 நான் தான் பொறுப்பு எடுத்துக்கிட்டேனோ, அன்றைக்கி தான் என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், என்றைக்கு நீங்கள் அந்த பொறுப்பை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களோ அன்றைக்கி தான் வரும். கம்பெனி ஓடலை, எம்ப்ளாயி சரி கிடையாது, மேனேஜரை ஏமாற்றிட்டான், நீங்கள் தான் பொறுப்பு. கேனைய மாதிரி இருந்தால் ஏமாத்தானே செய்வான், வேறும் படிச்சிருக்கணும், என்ன பிடிக்கணும், இல்லை நான் பழைய காலமாக ஏற்கனவே இந்த வருஷத்து இந்த கம்பெனியில் 5-6 வருஷம் வேலை பண்ணிட்டேன், இனி அப்புறம் நல்ல கம்பெனி ஆகி போச்சு, அப்போ சோம்பேறித்தனமாக போன இடத்துல போயிட்டு வந்துட்டு இருந்தால், நாளைக்கு அவங்க போக சொன்னாங்கன்னா நினச்சவங்க, நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும், தப்புங்க மேலே, எப்படி சம்பாதிக்கணும், என்ன பண்ணணும், எப்படி மேலே போகணும், இந்த கம்பெனி நாளைக்கு துரத்து விட்டானு என்ன பண்ணுறது, அதெல்லாம் முதலே அறிவு இருந்திருக்கணும், அந்த மாதிரி செய்யணும். இப்போ 4 பிள்ளைகளாகிட்டு, இவ்வளோ பிள்ளையாகிட்டு பணம் சம்பாதிக்கணும், அப்போ பிள்ளைகள் வேண்டாம் விடுங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் பொறுப்பு. அதை மாற்ற ஆரம்பிச்சிங்கன்னா கதை மாறும். ஓகே, அவங்கள்ட்ட நான் சொன்ன விஷயம் கடைசி, நான் அவங்களுக்கு 5 விஷயம் அவங்களுக்கு சொன்னேன், அந்த நண்பருக்கு 1 விஷயம் சொன்னேன். இந்த முதல்ல நான் சொந்தக்காரன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும், எவனுக்காக நீங்கள் வாழ்ந்து காட்டலாம், எவன் இனியே கீழே சொன்னானோ அவன் முன்னாடி நான் நல்லா இருந்து காட்டணும், வாயில் கெட்டது வருது, அப்படிலாம் ஒன்றும் வாழ முடியாது. ஓகே, உங்கள் வேலை என்ன உண்டோ அதை பாருங்கள், எவனுக்காகவே வாழ்ந்து காட்ட வேண்டாம், யாருக்கு எதையும் காட்ட வேண்டாம், நீங்கள் உங்கள் வாழ்க்கை, நம்ம சம்பளம், நம்ம என்ன நடக்கணும், நம்ம திறமையை வளர்க்கணும், நம்ம எப்படி முன்னேறணும் அது பண்ணுங்கள். வேண்டாம் இருந்தானா தூரப்போங்க, துஷ்டம் அவன்கிட்ட போய் இதை காட்டணும், இவன்கிட்ட காட்டணும், போல் பச்சு எந்த காட்டணும் யாருக்கு தேவைண்டாம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, எவ்வளோ சம்பளம் வருதோ, என்ன வருதோ, எப்படி வாழணுமோ அதை மட்டும் பாருங்கள், அடுத்தவனுக்கு காட்டுறதுக்காக இது வாழாதீங்க. ஊரில் முக்காவசி ஒரு நாசமாக போகிறதுக்கு அடுத்தவனுக்கு காட்டுறதுக்காக வாழ்ந்து போய் தான், ஏன்னா வீட்டில் ஒன்றும் இருக்காது, வெளியே கடத்தை வாங்கி வட்டிக்கு வாங்கி காட்டுறதுக்காகவே வாழ்வாங்க, ஆனால் காட்டுறதுக்காக வாழ்ந்த கூட்டம் குடும்பம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்ருக்கேன். நம்மள இன்றைக்கி 4 நாசமாக சொல்லிட்டு போகிறோம், பரவாயில்ல, ஆனால் நம்ம இன்றைக்கி நல்லா இருப்போம். ஓகே, நமக்கு என்ன வருமானம், நம்ம எப்படி வளர்ப்புறோம் நமக்கு தான் தெரியும்,
அடுத்தவன் மிச்சனும் அடுத்த மிச்சனும் வாழ்ந்தான், அதுக்கும் நம்ம தான் பொறுப்பு காணும். ஸோ என்றைக்கு எல்லா பொறுப்பும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களோ லைஃப் நல்லவரும். நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு அஞ்சாறு விஷயம் சொன்னேன், அதை நான் டக்கு டக்குன்னு ரிவைஸ் பண்ணி முடிச்சுருந்தேன் இந்த வீடியோவை. ஒன்று வந்து உங்கள் வாழ்க்கைக்கு என்ன நடந்தாலும் அதான் நீங்கள் பொறுப்பு. சார் இது பொண்ணு வருது, ரெண்டு தினமான பழகுது, அதுக்கப்புறம் வேறவங்க கூடியதாக போயிருது, நீங்கள் தான் பொறுப்பு. இந்த மாதிரி கிணையும் கூட நம்ம வாழ முடியாதுன்னு போயிட்டது, இந்த மாதிரி கிணையினை கல்யாணம் முடித்தா நம்ம லைஃப் முடிஞ்சு போயிட்டு, நீங்கள் தான் புத்திசாலியாக இருக்கணும். ஓகே அது. ஸோ இல்லை அந்த பொண்ணு வந்து வேண்டாமா என்ன அதுக்கு, அது என்ன மேலேருந்து கடவுள் சொல்லி அனுப்பியிருக்காரு, இவரை பார்த்துக்காங்க, இவர் இவ்வளோ கஷ்டப்படுறதுனால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இவரோட வாழுங்கன்னு அப்படியே சொல்லி அனுப்பாங்க. இல்லையா, நீ தான் திறமையாக இருக்கணும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் திறமையாக இருக்கணும், வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஸ்மார்ட் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளை நல்ல ஒரு மதிப்பாக நம்ம உருப்பட முடியும். தினமும் புதுசு புதுசாக வாழணும், தினமும் புதுசு புதுசாக படிக்கணும், தினமும் புதுசு. ஒன்பதாம் கிளாஸ் படித்தேன், அதுக்கப்புறம் வேலையை பார்த்தேன், அப்போ இப்போ 30,000 சம்பளம் வேணும். எவன் தரும் 30,000 சம்பளம்? அதுக்குண்டான திறமை என்ன? நீ உனக்கு 30,000 சம்பளம் வேணும் ஓகேப்பா, நீ என்ன கொடுப்ப கம்பெனிக்காரனுக்கு? 3,00,000 சம்பாரிச்சு கொடுப்பியா? அது தெரியாது. சம்பளம் வேணும் அவ்வளோதான், எவனை நாசம் போனால் எனக்கு என்ன அப்படியா? முதல்ல உங்களுக்கு என்ன திறமை இருக்குது, எந்த திறமை வளர்க்கணும், சரி இப்போ என்னென்ன சுச்சுவேஷன் ஓடிட்டுருக்கு, எது எது படித்து ஆட்கள் முன்னேறலாம். நான் சொல்லுறது வெறும் ஸ்கூலில் போய் டிகிரி முடிச்சுட்டு அதை சொல்லலை. என்ன மாதிரி டெக்னாலஜி வந்திருக்கு, என்ன மாதிரி விஷயம் ஓடிட்டுருக்கு, அவன் எங்கேயோ போயிட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்கானான். ஒரு 21 வயசில் சின்ன சின்ன ஆப்பு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சி அவன் மில்லியனர் ஆகிட்டு இருக்கான். நம்ம இன்னும் ஸ்கூல் படிச்சுட்டு புளியை லவ் பண்ணிவிட்டு மரத்தை சுற்றி தொலைதான் நம்ம. அப்புறம் நாசமாக போகிறதுக்கு வேறு, அம்மா அப்பா எது வேறு, லவ் பண்ணுங்க நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வரல. எப்படி பொறுப்பாக இருக்கணும், என்ன லைஃப் இருக்கணும், அதை மாதிரி பாருங்கள். ஓகே ஒரு விஷயம, ரெண்டாவது விஷயம் சொன்னது, நாலு பேருக்காக வாழ்ந்து காட்டாதீங்க, உங்களுக்காக மட்டும் வாழுங்க. உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. கம்பெனிக்காரன் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டான், அவன் அப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டான். ஆமாம், தேவையில்லாதனா அப்படி தான் தூக்குவான், உன்ட்டு திறமை இல்லை அதனால் தூக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் முதல்ல திறமையாக வளர்த்துக்காங்க. அப்போனா உங்களை நீங்கள் விடுதுன்னு சொன்னால் பயப்படணும் கம்பெனிக்காரன், போகாதப்பா சம்பளம் கூட்டித்தான் அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நாலு விஷயம் பண்ணிக்கோங்க. வீட்லேயும் சரி, அம்மாவா சரி கிடையாது, அவள் சரியாக பண்ண மாட்டேக்கா, அதை செய்ய மாட்டேக்கா, எது சின்ன கம்ப்ளைண்ட் சொல்லிட்டுருங்களா, அதுக்கு நீங்கள் தான் மகளை முதலே எப்படி வளர்க்கணும் அந்த அறிவு தெரிஞ்சிருக்கணும். என்ன மாதிரி சொன்னால் புரியவா, எப்படி தெரியவா புரிஞ்சிருக்கணும். நீங்கள் எங்கே துத்தி வளர்ச்சி என்னதை சொன்னாலும் சரி, நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு அவ்வளோ அறிவு, அவ்வளோ பக்குவம், அவ்வளோ விஷயம் தெரிஞ்சு நீங்கள் அந்த பிள்ளையை எப்படி சமாளிக்கணும், எப்படி வளர்க்கணும் தெரிஞ்சிருக்கணும். அம்மா புழு புழு வந்துட்டுருக்காங்க, அம்மா எங்கே எப்படி செட் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்கணும் தெரியணும். 1:99999 வரலாம். அப்போ நீங்கள் எப்படி இவங்களுக்கு என்னென்ன தேவை, எப்படி கொடுத்தா சந்தோஷமாக இருப்பாங்க, இது எப்படிலாம் செய்யலாம், அதை பற்றி யோசிச்சிருக்கணும், அதை பற்றி பேசியிருக்கணும். புருஷன் சரி கிடையாது கிடையாது, எதாவது ஒன்று பண்ணணும், ஒரு கடையாக கரெக்டான ஸ்டெப்ஸ் எடுக்க நீங்கள் அதை முடிவு பண்ணியிருக்கலாம். 100% உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைலாம் சால்வ் ஆகும். என்றைக்கு நீங்கள் 100% ரெஸ்பான்சிபிள் உங்கள் லைஃப் எடுத்துட்டீங்களா நினைக்கிறேன். நன்றி.